எல்ஐசி தன்ரேகா பிளான். இந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்ன மாதிரியான ஒரு ரிட்டர்னை ரிஸ்கை நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு கொண்டு வரும், இந்த பாலிசி உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உதவும், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாமா? ஹாய், நான் ராமலிங்கம், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். உங்களை மாதிரியான முதலீட்டாளர்களை சரியான முதலீட்டு முடிவுகளை எடுக்க வச்சு உங்களுடைய நிதி இலக்குகளை, ஃபினான்ஷியல் கோல்ஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் எங்கள் ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in-ஓட நோக்கம். இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு என்டோமெண்ட் மாதிரியான ஒரு பாலிசி, இது ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் பாலிசி, இது யூனிட் லிங்க்டு மார்க்கெட் லிங்க்டு பாலிசி கிடையாது. மார்க்கெட் ரிஸ்க், சந்தை அபாயங்கள் எதுவுமே இல்லாத ஒரு பாலிசி, இது ஒரு கன்சர்வேட்டிவான பாலிசி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பாலிசியில் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது, லிமிட்டட் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரியும் இருக்குது. லிமிட்டட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னா, பாலிசி 20 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் 20 இயர்ஸ்க்கு ப்ரீமியம் பே பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் அதை விட குறைவான டேர்ம் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மை லிமிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கும். அதாவது நீங்கள் ப்ரீமியம் தொடர்ந்து பே பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரியான பேட்டர்னில் இந்த பாலிசி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இந்த பாலிசியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணலாம். தென் இந்த பெனிஃபிட்ஸை வேறு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் காம்பினேஷன் மூலமாக கொண்டு வர முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா தென் நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது எது பெட்டர் அப்படின்றத நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த ரிசர்ச் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த பாலிசியிலிருந்து ஒரு இன்வெஸ்டாருக்கு அவருடைய நாமினிக்கு என்ன டெத் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? 125% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்டு. நம்ம சம் அஷ்யூர் பாலிசியில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதில் 125% என்ன அமௌண்ட் வருதுன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. இது ஒரு வேல்யூ. ரெண்டாவது வேல்யூவேஷன், நம்ம டோட்டலாக ஆனுவல் ப்ரீமியம் என்ன பே பண்ணுறோம் அதில் 7 times, இது ரெண்டாவது வேல்யூ. இந்த வேல்யூவேஷன் கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. இப்போது கால்குலேட் பண்ண ரெண்டு வேல்யூவேஷனில் எது அதிகமான வேல்யூவேஷனாக இருக்கோ அதை வந்து நாமினிக்கு டெத் கிளைமாக செட்டில் பண்ணுறாங்க. இதுதான் இந்த பாலிசியிலிருந்து ஒரு நாமினிக்கு கிடைக்கக்கூடிய டெத் பெனிஃபிட், டெத் கிளைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பாலிசியில் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் பாலிசி டேர்முக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதே மாதிரி கேரண்டீட் அடிஷன்ஸ் இந்த பாலிசியில் வந்து இருக்குது. இந்த பாலிசியிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா ரிட்டர்னுமே கேரண்டி கிடையாதுங்க, இதில் சில போர்ஷன் மட்டும் கேரண்டியாக இருக்குது, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த பாலிசியில் என்ன மெச்சூரிட்டி பெனிஃபிட் அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாங்க. உதாரணமாக 30 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து பாலிசி எடுக்கிறார், ஆனால் 15 வருஷம் மட்டும்தான் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் வந்து அவர் வந்து சூஸ் பண்ணுறார். சரிங்களா? ஸோ 15 வருஷம் தொடர்ந்து 73,342 ரூபா ப்ரீமியமாக அவர் வந்து கட்டிட்டு வர்றார். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு 15 வருஷம் முடிவில் அதுக்கப்புறமா 115 வருஷம் வெயிட் பண்ணுறார். ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 15 வருஷம், அதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட் 15 வருஷம். இங்கே 30வது வருஷம் முடியும் போது அவருக்கு மெச்சூரிட்டி வேல்யூவாக 23 lakhs வந்து கிடைக்குது. ஆனால் நான் 73,000 ரூபாய் கட்டுறேன், எனக்கு 23 lakhs கிடைக்குது அப்படின்ற போது இது பெரிய வேல்யூவாக தோணலாம். இது சரியான ரிட்டர்னா? இந்த ரிட்டர்ன் ஒரு இன்வெஸ்டருக்கு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ரிட்டர்னா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு தான் இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கால்குலேஷன் எக்ஸலில் போட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாலிசிலேருந்து கிடைச்சிருக்கிற இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லா கேரண்டி அடிஷன் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண, கேரண்டி நான் கேரண்டிட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண மெச்சூரிட்டி வேல்யூ இதுங்க. அதுதான் இந்த 23 lakhs மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஓகேங்களா? அதுக்கு கிடைச்சிருக்கிற இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 4.38%. வெறும் 4.5% தான் இந்த பாலிசியிலிருந்து ரிட்டர்னாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இது உங்களுடைய பேங்க் எஃப்டியை விட குறைச்சலாக இருக்குது இல்லைங்களா? இந்த ரிட்டர்னுக்காக ஒருத்தர் 30 வருஷம் மாங்குன்னு இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் எழுது இல்லைங்களா? இது இந்த ரிட்டர்ன் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு உதவுமா? கண்டிப்பாக வந்து இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், பிபிஎஃப், ஆர்பிஐ பாண்ட்ஸ்லாம் கூட இதை விட கூடுதலான ரிட்டர்ன் வந்து கொடுக்குது. ஸோ இந்த பாலிசியிலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் இன்வெஸ்டாருக்கு போதுமானதாக
இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த பாலிசிலேருந்து கிடைக்கிற இந்த ரிட்டர்னை, இந்த பாலிசிலேருந்து கிடைக்கக்கூடிய சிமிலர் டெத் பெனிஃபிட் ஆர் பெட்டர் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய காம்பினேஷன் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி பார்க்கும்போது சேம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டேன், 73,000 சேம் அமௌண்ட் எடுத்துக்கிட்டேன். லைஃப் கவருக்காக அதுலேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் பிரித்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை நான் வந்து எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பிபிஎஃப், ரொம்ப சிம்பிளான பிளெயின் வெனிலா கவர்மெண்ட் பேக்ட் அஷூர்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பெனிஃபிட் 44 lakhs வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதில் கிடைச்ச மெச்சூரிட்டி பெனிஃபிட் 23 lakhs, இதில் கிடைக்கிற மெச்சூரிட்டி பெனிஃபிட் 44 lakhs கிடைக்குது. சேம் லைஃப் கவர், அதை விட பெட்டரான ஒரு லைஃப் கவரும் நமக்கு இங்கே கிடைக்குது இல்லையா? இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பிபிஎஃப் மட்டும் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.1% கேரண்டீட் ரிட்டர்னாக இன்றைக்கி கிடைக்குது உங்களுக்கு. நம்ம டேர்ம் இன்சூரன்ஸுக்காக இதிலிருந்து ஒரு போர்ஷன் எடுக்கிறதுனால, ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இந்த பிபிஎஃப் பே அவுட்டுக்கான இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது 5.72% ஒர்க் அவுட் ஆகுது. இது நமக்கு அந்த பாலிசியில் கிடைச்ச 4.38% விட அதிகம். 23 lakhs மெச்சூரிட்டி வேல்யூ எல்ஐசி தன்ரேகாவில் கிடைக்கிறத விட நீங்கள் சிம்பிளாக பிபிஎஃப் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸில் போடும்போது உங்களுக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி வேல்யூ அண்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதிகமாக இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் பேக்ட் அஷ்யூர்டு ரிட்டர்ன் கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட் வந்து எல்ஐசி தன்ரேகாவை அவுட் பீட் பண்ணுது அப்படின்றது ஒரு முக்கியமான அப்சர்வேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இது 30 வருஷம் அந்த மாதிரி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பாலிசியாக வந்து இருக்குது. 10 வருஷத்துக்கு மேலே அப்படின்ற போதே கண்டிப்பாக அது லாங் டேர்ம் தான். ஸோ லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பாலிசியாக இருக்கிறதுனால லாங் டேர்மில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணால் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனாலையும் நான் இந்த எல்ஐசி தன்ரேகா பாலிசியை பிபிஎஃப் ரிட்டர்னுக்கு பதிலாக இதில் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷன் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன். பட் இது ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிஷன் கிடையாது, ஆப்பிள் டு ஆரஞ்சு கம்பேரிஷன் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்ஐசி தன்ரேகாலையோ பிபிஎஃப்லையோ உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது, அதெல்லாம் ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்ட். பட் மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் அப்படின்றது ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றத ஒரு கம்பேரிஷனுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ சேம் நீங்கள் 73,000 ரூபாய் ப்ரீமியம் அமௌண்ட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டிடுறீங்க. மிச்சம் இருக்கிறத மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ்ல நீங்கள் போட்டு வரீங்க. அப்படி நீங்கள் போட்டுட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி வேல்யூ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 crore 12 lakhs 12,000 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இது வந்து நீங்கள் ரெண்டுலேயும் பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து 23 lakhs கிடச்சிருந்துச்சு எல்ஐசி தன்ரேகா பாலிசியில், வேற பிபிஎஃப் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 44 lakhs கிடச்சிருந்துச்சு. இப்போது இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 crore 12 lakhs கிடச்சிருக்கு உங்களுக்கு. இது வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ப்ரீமியம் ரிட்டர்னாக உங்களுக்கு வந்து இருக்குது, நல்ல லாங் டேர்ம் ரிட்டர்னாக இருக்குது. குறிப்பாக இது இன்னைக்கு இருக்கிற தேதியில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்னாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 9.99% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் ஆன் ஆவரேஜா லாங் டேர்மில் 12% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் 12% அசியூம் பண்ணி தான் இந்த கல்குலேஷன் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஷார்ட் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ்ல வாலடிலிட்டி இருக்கும், லாங் டேர்மில் 12% அண்ட் அபோவ் ரிட்டர்ன்ஸ் அது வந்து பொதுவாக கொடுத்துருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் காஸ்ட் இருக்கிறதுனால அதோட நெட் ரிட்டர்ன் 9.99%, அதாவது 10% ரிட்டர்னாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு ரிஸ்க் ப்ரீமியம் ரிட்டர்னாக நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு கிடைச்சிருக்க நல்ல ஒரு ரிவார்டாக வந்து இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டார் அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 5% ரிட்டர்ன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சா மட்டுமே நீங்கள் எல்ஐசி தன்ரேகாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ரிஸ்கே எடுக்காமல் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் பிபிஎஃப் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இதை விட பெட்டர் ரிட்டர்னாக உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்ஐசி தன்ரேகாவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணுமா? ஒருவேளை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற போது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்விக்ஷன் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற போது எல்ஐசி தன்ரேகா பாலிசிக்கு மாற்றாக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பிபிஎஃப் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனை தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இந்த கால்குலேஷன்ஸை பற்றிலாம் இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி எலாபரேட்டாக இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி
உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் போஸ்ட்டாக வந்து உங்கள் பார்வைக்கு நான் கொடுக்குறேன். அந்த பிளாக் போஸ்ட்டுக்கான லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாலிசியை பார்த்தினா டீட்டெயில்ஸான அனாலிசிஸை அக்குவேரா ஆறுவேர் அணிவேரா பிரித்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இந்த பாலிசியை பற்றி உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது இந்த பாலிசியை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கொஸ்டின்ஸோ வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றின கொஸ்டின்ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எங்கள் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளான்ஸ் கூட ஒரு ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுற லிங்க் அதுவும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்க்கில் டெஸ்கிரிப்ஷனில் தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோலிஸ்டிக் investment.in யூடியூப் சேனலோட வியூவர்ஸுக்காக தொடர்ந்து வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸை ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கோம். அதை ஃப்ரீ வெபினாராக வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்கோங்க. அந்த வகையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெபினாரில் வெல்த் கிரியேஷனோட டெக்னிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இதெல்லாமே தெளிவாக டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய கேள்விகளையும் எங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நேரடியாக நீங்கள் இந்த வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கேட்டு பதில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எங்களுடைய வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெபினார் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அந்த வெபினாருக்கு உங்கள் நேம் அந்த இமெயில் ஐடியை கீழே இருக்கிற இன்னொரு லிங்க்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வெபினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.